ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலே இல்லாமல் பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து 1/4 கப் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தண்ணி கரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறதுக்காக. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா இப்படி உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி அமுத்துனா அமுந்தணும், அந்தளவுக்கு இருக்கணும். இதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அம்மா பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பொடி இறக்க 1 ஸ்பூன் மிளகு, 5 ஏலக்காய், 1 சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்காங்க, 400 கிராம் வெல்லம் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு துருவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகெல்லாம் அப்படி இந்த மணிக்கு பொறிஞ்சு வரணும், அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு சலடையில் சளைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது தூள் கடிப்படாது. இந்த அளவுக்கு சளைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய பேனில் 4 கப்பு தண்ணி சேர்த்து கொதி வந்ததும் ஒன்றொன்னா பால் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ எல்லா பாலையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி பின்பக்கத்தை வச்சு மெதுவாக இப்படி கிளறி விடுங்க. வேகமாக கிளறினா பால் உடஞ்சிரும், மெதுவாக கிளறி விடுங்க. ஏதாவது பால் ஒட்டிகிட்டு இருந்தால் பிரிஞ்சு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நசுக்கி பார்த்தா நசுங்கணும், மாவாக இருக்கக்கூடாது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி பதத்துக்கு இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி வச்ச அரிசி மாவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இது கூட எடுத்து வச்ச வெல்லத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு 1/10 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதம் வந்துடும். இந்த டைமில் துருவி வச்ச தேங்காய் துருவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். இது கூட நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல்லாத்தையும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிம்மரில் 1-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ சூப்பராக பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் மிளகு சுக்கு சேர்த்தனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.